very, very important prayer. In the prayer, like, what is the main point? If I am saying, "Ungalai thavare, enak vera yaarume udhavi panna mudiyadhu. Ungalukku minjinavargal vera yaarume illai." இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது என்னை சாவடிக்கட்டும், ஆனால் என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தையை சாவடிக்கக்கூடாது. இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. எல்லாம் சிமிலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீனிவாஸ் அடிச்சாரி லோகபந்தே. அந்த எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்க. எவ்ரி திங் இஸ் எப்பப்போ நான் சொன்னேனோ அது எல்லாமே ட்ரூ ஆகணும், ஜஸ்டிஃபை பண்ணணும் நம்ம. புரியுதுங்களா? இப்ப பானம் போட்டது அஸ்வத்தாமா. கிருஷ்ணன் கிட்ட என்ன சொல்லுது? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை சாவடிக்கட்டும். இது எப்படி புரிந்து கொள்ற? என் கேள்வி நன்றாக புரிஞ்சுதுங்களா? அஸ்வத்தாமாவே போட்ட பானத்துக்கு கிருஷ்ணன் கிட்ட வந்து இந்த அம்மா இந்த மாதிரி கேட்குது, இது நியாயமா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அஸ்வத்தாம போட்ட பானம் என்ன சாப்பிடிக்கிட்டோம், என் கூடதே சாப்பிட்டோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் கேட்குற கேள்வாது முதல் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? தட் இஸ் நாட், இன்னும் எனக்கு இன்னும் நல்ல நல்ல இது வேணும், ஆன்சர் வேணும். கொஞ்சம் இவர் 50% வந்திருக்கிறார், இன்னும் கம்ப்ளீட்டாக வரல, ஏதோ ஒரு பிளைண்டாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இது கம்பேர் பண்ணி சொல்லணும். அஸ்வத்தாமா பானம் போட்டாலும் அது கிருஷ்ணாவுடைய சாங்ஷன்ல தான் பானம் வரும், கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கும். இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாதான் ஸ்ரீனிவாஸ் வந்து லோகம் வந்து அடிக்க முடியும். ஸ்ரீனிவாஸ் அடிக்கணும் என்று நினைச்சு கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணவில்லைனாக்க ஸ்ரீனிவாஸ் அடிக்கவே முடியாதா? இந்த உண்மையை நன்றாக புரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுதா? இப்போ உத்தரா வந்து அஸ்வத்தாமனை ஒன்று திட்டலை. நன்றாக யோசிச்சு பாருங்க. பொடும்பாவி இந்த மாதிரி பானம் போட்டால், பிரம்மாசம் போட்ட வச்சா, கிருஷ்ணா பாத்தியா நீ அந்த பொடும்பாவி எந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டானோ? அது அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. நம்ப இருந்தா அவன் உயிரோடு விடாதே கிருஷ்ணா, அவன் முதல் சாக, என் கண் முன்னால் அவன் சாகணும், நான் சிரிக்கணும். நம்மளா அப்படிதான் சொல்லுவோம், சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லோரும் கஷ்டங்கள் வரும். அதிபூத்திகா தாபத்ரயத்தில் ரெண்டாவது அதிபூத்திகா. அதிபூத்திகாக்கா இருத்து இத்த அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குற தொந்தரைகள். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அஸ்வத்தாம பானம் போட்டாலும் அந்த பானத்துக்கு சாங்ஷன் பண்ணது கிருஷ்ணர். கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் அஸ்வத்தாமாக்கு அந்த பானம் பிரம்மாஸ்திரம் கூட எடுக்க முடியாத. புரியுதுங்களா? அதனால கிருஷ்ணகிட்ட என்ன சொல்லுது? உங்களுக்கு விருப்பம் இருந்தான், நீ சாங்ஷன் பண்ணி போட வச்சேன், இப்போ உனக்கு விருப்பம் இருந்தால் என்னை சாவடிக்கணும், ஆனால் என் குழந்தை மட்டும் சாவடிக்க கூடாதான். கிருஷ்ணா கேன் டூ எனி திங். சத்து போனவங்களுக்கு கூட உயிரை கொடுப்பாரா? சார், கிருஷ்ணா இது சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். யாராரு இந்த விதத்திலே புரிஞ்சு கொண்டு பகவானை தத்வதா, அதுதான் நான் சொல்லுதா, தத்வதா கிருஷ்ணா எல்லோருக்கும் சார் சொல்லுவோம். காஷ்மீர் வந்து கன்யா, கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்கள் வீட்டில் பகவத்கீதை இருக்குது, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாம் பகவத்கீதை படிச்சுதான் இருந்தாங்களும், இப்போ கூட எங்கள் இது பூஜைகள் இருக்குது, கிருஷ்ணன் எனக்கு நல்லா தெரியும் என்றால் ஆக. இந்த உத்தரா சொன்ன மாதிரி ப்ரேயர்ஸ் நம்ம பண்ணணும். உண்மையை சொல்லி காட்டணும். கிருஷ்ணா உன்னை தவிர வேற யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, உன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பிரம்மாசுரனை யாருமே தாக்காது. அவன் போட்டிருக்கட்டும், இருந்தாலும் அர்ஜுன பேர் என்ன, யாரு இவனை அடித்தான், ஐசு பண்ணா ப்ரவத் அர்ஜுனன் இந்த பூமியில் இருந்து வெளியே கொண்டு போகிறானே, கடைசியில் அவனை சாவடுத்து ஒரு சபதம் பண்ணுவான் சூரியாஸ்தத்துக்கு முன்னே. ஜெயத்ரதா
Jayadratha, அவருக்கு எப்படினாக்க உயிர் போகும் அவர் சாவடிச்சிட்டு அவனுடைய தலை பூமியில் பட்டால் அவனுக்கு சாவராது அவன் சாக மாட்டான் அது போயிட்டு திரும்பி அவனுக்குள்ளே போய் ஜாயிண்ட் ஆகிடான் திறமையில் படாமல் அவங்க அப்பா மடியிலே போய் பட்டால் அப்பா அவனுக்கு மரணம் தான் ஜெயத்ரதா சொல்லுது இது தெரியுமா கடைசியிலே அர்ஜுனுக்கு கோவம் வந்துடுச்சு என்னை தடுக்கிட்டு வெளியே கொண்டு போயிட்ட பிறகு தானே அவருடைய பிள்ளையை சாவடிச்சிட்டாங்க அபிமன்யுவே அது காரணம் ஜெயத்ரதா அப்போ சபதம் பண்ணுவான் சூரியஸ்துக்குள்ளே அவனை நான் சாவடிக்கவில்லை என்றால் நான் அக்னிலே குச்சிட்டேன் எங்கேயோ மாட்டிக்கிட்டான் எங்கேயோ இருக்கிறான் உள்ளுக்குள்ளே இப்போ டைம் ஆகிட்டே இருக்கு சூரியஸ்தமாக போகுது இப்போ அர்ஜுனன் அக்னிலே குதிக்க வேண்டும் கிருஷ்ணா என்ன பண்ணார் கிருஷ்ணா என்ன பண்ணார் சூரியாஸ்தம் ஆகிறதுக்கு முன்னையே சூரியனை மறக்க வச்சுட்டார் சுதர்சன சக்கரத்தால் அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க ஐயோ சூரியாஸ்தம் ஆயிடுச்சு சூரியாஸ்தம் ஆயிடுச்சு அர்ஜுனன் நெருப்பில் குதிக்கணும் அந்த சந்தோஷ வார்த்தையை கேட்ட பிறகு எல்லோரும் உள்ளதான் இருந்தவங்களெல்லாம் வெளியே வந்துட்டாங்க ஜெயதிரதன் வெளியே வந்துட்டான் ஜெயதிரதன் எங்கே இருக்கிறாரோ இப்போ அர்ஜுனன் பார்த்துட்டான் டக்கர் சுதர்சன சக்கரத்தை எடுத்துட்டான் சூரியன் வந்துட்டான் சூராசமாக ஆகவில்லை புரியுதுங்களா நான் சொன்னது அப்போ ஜெயதிரதன் பார்த்த பிறகு அவனை விடாத விட்டாலும் அது லாபம் இல்லையா அவனை சாவடித்தாலும் லாபம் இல்லை அவனுடைய தலை கீழே படக்கூடாது அது யாராலாவது முடியுமா கிருஷ்ணாவுடைய கருணையால் தான் கரெக்டாக பானம் போடுவோம் அந்த தலை போயிட்டு அவங்க அப்பா எங்கேயோ தபஸ் பண்ணிவிட்டு அவன் மடையில் போயிடுவான் நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாது நம்ம நினைக்கின்றோம் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் என்னால் தான் இதெல்லாம் நடந்தது நான் இல்லை என்றால் ஒன்றுமே நடக்கவே நடக்காது ஆனால் அது சத்திய உண்மை இல்லவே இல்லை நம்மளால் எதுவும் பண்ணவே முடியாது எல்லாமே அவரால் தான் பண்ண முடியும் மயா அத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் என்னென்ன ஓடிக்கொண்டு இருக்கின்றதோ என்னென்ன ஓடாமல் இருக்கோ எல்லாமே நடக்கிறது என்னால் தான் இப்படி இருக்கின்றவனுக்கு என்ன இருக்காது எல்லாமே நடக்க வைக்கின்றவன் அவன்தான் என்று நினைக்கிறவனுக்கு என்ன இருக்காது அகந்தே இருக்காது அகந்தை யாருக்கு இருக்கும் நான் தான் பண்ணேன் இல்லையா அஸ்வத்தாம போட்டாலும் உத்தராது நம்பாது கிருஷ்ணகிட்ட தான் வரும் கிருஷ்ணா நீ இப்போ கூட இது பண்ணலாம் இது நன்றாக உங்களுக்கு புரிஞ்சுதா இதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸுக்கு வரணும் நம்ம உத்தரம் எந்த மாதிரி டாப் மோஸ்ட் அதுக்கு மிஞ்சினா ப்ரேயர்ஸ் வேறு இன்னொன்றும் இல்லை டிவோஷனல் சர்வீஸ் இதுக்கு மிஞ்சினா ப்ரேயர் டிவோஷனல் சர்வீஸில் இல்லை டாப் மோஸ்ட் ப்ரேயர் அதனால் என்னாச்சு கிருஷ்ணா துவாரகத்துக்கு போகிறது கூட நிப்பாட்டாது நம்மளாக இருந்தால் முடியுமா நீ எப்படியாவது சாவு நான் என்னுடைய வேலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அவன் உன் மேலே பானம் போட்டாங்க நான் என்ன பண்ண முடியாது இப்போ நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன் என்னால் ஒன்றும் முடியாது கரெக்டாக நம்ம சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமோ ஃப்ரெண்டுக்கு டெஃபினிஷன் என்ன ஹூ இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரியாக இன்டீட் என்னக்கா சரியாக ஃப்ரெண்ட் யார் இன்னும் நீடு எப்போ நம்மளுக்கு அவசியமோ அந்த சமயத்தில் யார் வந்து உதவி பண்ணுறானோ அவன்தான் நிச்சயமாக நம்மளுடைய ஃப்ரெண்டு அதுதான் கிருஷ்ணன் வேறு யாராலும் முடியாதுதான் அவன் தன்னுடைய காரியத்தை கூட பார்க்க மாட்டான் ஏய் இப்போ எனக்கு டைம் இல்லை
நாளைக்காக தான் நான் பண்ணுவேன் தவிர இன்றைக்கி என்னால் முடியாது, சாரி ஐ ஆம் ஸோ சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி கிருஷ்ணா இல்லை, கிருஷ்ணா இஸ் ரியல் ஃப்ரெண்ட். அவருக்கு ஆயிரம் காரியங்கள் இருந்தாலும் அந்த காரியத்தை விட்டு என்னுடைய பக்தனுக்கு தான் நான் பண்ணுவேன், நமே பக்த கணேஷன். அதனால் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் இஸ்கான் போயிட்டேன் நான் பெரிய பக்தன், கிருஷ்ணா என்னை ஒன்றும் பண்ண மாட்டான், அதனால் எது பண்ணாலும் ஓகே நம்ம நினைக்கக்கூடாதா? இதான் அந்த அகந்தின்றது இருக்கவே கூடாது. கிருஷ்ணா எல்லோருடைய அகந்தியும் கட் பண்ணிடுறாரா? நாரதுடைய அகந்தியை கட் பண்ணிட்டோம், நாதருக்கே அகந்தை வந்தது, அதுவும் கூட கிருஷ்ணா கட் பண்ணிடுவார். இந்த உத்தராவில் ஏதாவது அகந்தை இருக்கா? ஏதாவது உரிமையோடு பேசினதா அந்த அம்மா? ஆ, ஏதாவது உரிமையோடு பேசினதா இந்த ப்ரேயரில்? இந்த ப்ரேயரில் எல்லோரும் ஒரு வாட்டி எழுது, உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் எழுதிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ப்ரேயர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிவோஷனல் சர்வீஸ். கிருஷ்ணாவுடைய அருளை பெறணும் என்றால் நம்மளுடைய இதயத்தில் இருக்கின்றது கிருஷ்ணருக்கு ஒப்படைக்கணும். தட் இஸ் கால்டு சரண்டரிங்.